கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது அவர் கடந்து போயிருக்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். புதிதாய் திருமணமான தம்பதிகள் தேவராஜ் மம்தா இருவரும் சிங்வார் என்ற கிராமத்திலிருந்து அங்கே தந்துவார் என்ற கிராமத்திற்கு பிரயாணமாக சென்றார்கள். அடர்ந்த காட்டின் வழியாக அவர்கள் போய்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று வெடி வைத்து அந்த பஸ் கவிழ்க்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு விரோதமானவருடைய சதி செயலாய் பார்க்கப்பட்டது. அப்படி இருந்த சூழ்நிலையிலே அநேகர் மயக்கமுற்றார்கள். அப்பொழுது கண் விழித்த தேவராஜ் தன் மனைவியை தேடினார். அந்த துப்பாக்கி சூடு நிமித்தமாக செவித்திறனை இறந்த அவர் ஒரு சில காயங்களுடன் தன் மனைவி எப்படியாவது அந்த இடத்தை விட்டு தூக்கிவிட்டு சென்று விட வேண்டும் என்ற முனைப்போடு பலவீனத்தோடு என்ன செய்கிறார், தன் மனைவியை தூக்கி கொண்டு செல்லுகிறார். போகிற வழியிலே அவரால் முடியவில்லை, ஆனால் விட்டு விடாமல் என்ன செய்கிறார், இழுத்து கொண்டு நிலத்தை விட்டு கடந்து செல்லுகிறார். இருவரும் சில உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கே காயங்கள் கட்டுடன் அங்கே மம்தா இறந்த பொழுது நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. பின்வருமாறு ஒரு வாக்கியத்தை அவர் கூறுகிறார், என் கணவன் மிகவும் தைரியசாலி, அவரை உயிரை காப்பாற்றினார், அவர் கடந்து போயிருக்கலாம், ஹீ குட் ஹவ் வாக்ட் அவே என்று கூறினார்களாம். இந்த சம்பவத்தை படித்த பொழுது என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நோக்கியதாக இருந்தது. அந்த கெத்செமனே தோட்டத்திலே உலகத்தின் பாவ பாரம் அவரை அழுத்திய பொழுது அவர் கடந்து போயிருக்கலாம். அங்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நீர் உண்மையாக தேவனுடைய குமார் என்று சொன்னால் நீர் இறங்கி வாழும், அப்பொழுது பின்பற்றோம் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல அவர் கடந்து போயிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கல்வாரி அன்பு அளப்பரியது. கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாவ பாரத்தை அவர் சுமந்தார். அவருடைய அன்புக்கு ஈடாக என்னத்தை கொடுப்போம்? பரிசுத்தமான ஜீவிதத்தை வாழ்வோம். இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அந்த நித்தியாந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரேக் த்ரூ டுடே நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் ஊழியன் கெர்ஷம்.